ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். நம்ம வந்து இங்கே 14வது கொஸ்டினுக்கு இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 3 புக்ஸ் ஈக்குவல் டு 90 ருபீஸ், ஃபைன் த காஸ்ட் ஆஃப் 12 புக்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக போடலாம். 3 புக் வந்து எவ்வளவு? 90 ரூபா. அப்போ 6 புக் எவ்வளவு? அப்போது இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? 12 புக் வருது. அப்போ இங்கே என்னது புக்ஸ் வந்து எவ்வளவு? 12 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ரூபா? இது வந்து எவ்வளோ, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணியிருக்கீங்க, 4 மல்டிபிள் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதையும் எதால் மல்டிபிள் பண்ணணும்? 4 மல்டிபிள் பண்ணால் முடிச்சு. அப்போ என்னது? 360 ருபீஸ். தட்ஸ் ஆல், ரைட். அதே மாதிரி மணி பைஸ் 5 kg பொட்டேட்டோஸ் ஃபார் 75 ருபீஸ். இங்கே பாருங்கள், இது கேஜி, இது என்னது? பொட்டேட்டோஸ். சரியா? பொட்டேட்டோ 1 ருபீஸ். அப்போ 5 kg வந்து 75 ரூபா, ரைட்டு. 105 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளவு கேஜி வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது ரைட் பாருங்கள், 7 ரேஷியோவில் போட்டோன்னா டிவைடட் பை, ஓகே இதாங்க ரேஷியோ, தெரியுன்னா டைரக்ட் ரேஷியோ. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். இது அடித்தா 15, ரைட்டு. இப்போ இந்த 105 டிவைடட் பை 15 போட்டால் ஆன்சர் கிளியராக வந்துடுங்க. எவ்வளோ டைம் வரும்னா 7 டைம்ஸ் வரும். தட்ஸ் ஆல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 7. கிளியர்? இல்லை, நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஒரு மெத்தட் படிப்போம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, ரைட். இப்போ நான் 2 சம் இங்கே போட்டாச்சு, இதை நான் ரப் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, 2. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு 360, செகண்ட் ஒன்னுக்கு 7, ரைட். அடுத்தது பாருங்கள், 16வது கொஸ்டின் பாருங்கள். அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, 35 சைக்கிள் வேர் ப்ரொடியூஸ், 35 சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 5 டேஸ். ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இங்கே நம்பர் ஆஃப் டேஸ், ரைட். 35 சைக்கிள்ஸ் இன் 5 டேஸ், ரைட்டு. ஹவு மெனி சைக்கிள்ஸ், அதாவது எத்தனை சைக்கிள் ப்ரொடியூஸ் இன் 21 டேஸ். அப்போது இங்கே பாருங்கள், 21 டேஸில் எவ்வளோ சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அப்போ பாருங்கள், ரெண்டுமே டிவைட் ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதாக x/21. இங்கே பாருங்கள், இது அடித்த என்னது? 7. அப்போ இங்கே இருக்கிற 21 இந்த பக்கம் வந்து என்னது? மல்டிப்ளை ஆயிரும். அப்போது மல்டிப்புள் பண்ண என்னது? 7 14. அப்போ 147. தட்ஸ் ஆல். அடுத்தது, ஒரு ஏர்க்ராஃப்டில் வந்து 250 பீப்புள் இன் 2 ட்ரிப்ஸ் அடிக்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் 280 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு, இது எவ்வளோ பீப்புள் வந்து போவாங்க? 240 பீப்புள் போனாங்கன்னா எவ்வளோ ட்ரிப் அடிப்பாங்கன்னு கேட்குறாங்க, ரைட்டு. இங்கே பாருங்கள், இது அடித்தா 140, ரைட்டு. இப்போது இங்கே கொஸ்டின் மார்க் தான் வேணும் எனக்கு, அது எக்ஸ்னு வச்சு Y2 வச்சுக்கோங்க. இந்த Y2 அந்த பக்கம் போனேன்னாகவும் டிவைட் ஆயிரும். இப்போ 1400 டிவைடட் பை 140, இது கேன்சல். இது அடித்தா 10 ட்ரிப் அடிச்சிருப்பாங்க, இல்லையா? தட்ஸ் ஆல். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதையும் ரப் பண்ணிடலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும் ரப் பண்ணால். இ போட்டிருக்கு பாருங்கள், இது 10, இது 147, இது 7 360, ரைட். இப்போ 18வது சம் என்ன சொல்ல வராங்கன்னா, 3 kg சுகர் இஸ் யூஸ்டு ஃபார் 50 மெம்பர்ஸ். அப்போ 3 பை 50, ஓகே 50. அப்புறம் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதாவது எவ்வளோ 150 பீப்புளுக்கு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சுகர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஒயிட். ஸோ 00 கேன்சல். இது அடித்தா 3 டைம்ஸ். இந்த 3 இங்கே வந்து என்ன? மல்டிப்புள். x2 ஈக்குவல் டு 9. எங்கே இருக்குது? ஹா, ஃபஸ்ட் 1. தட்ஸ் ஆல். ஓகே, கிளியர். டாடா, பாபாய். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம்.